குரு வக்ர பெயர்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. மேஷம் முதல் மீனத்து வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது? இது வரைக்கும் மேலதிகாரிகள் டார்ச்சர்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு இருப்பீங்க. 80% ஒரு நல்ல அனுகூலமான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வேலையாகட்டும் வருமானமாகட்டும் இரட்டிப்பாக அமைக்கக்கூடிய அமைப்பு தான் சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. கன்னிராசி எல்லாத்தையும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான பிரச்சனை, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த வக்ரகதி காலத்திலையும் உங்களை தாக்கி பிடிச்சிட்ருக்கார். அதை தான் சொல்லணும், குருவின் பார்வை கோடி நன்மை என்று சொல்கிறாங்களே, என்னத்துக்கு சொல்கிறாங்க, இதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு வெற்றி அடிப்படை என்று சொல்லக்கூடிய வெற்றி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய காலங்கய்யா. அவங்களுடைய வாழ்க்கை தரம் இனிமேல் அவங்கள தொடர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. லட்சியத்தோடு அவங்க வாழ போகிறாங்க, பயப்படணும் அவசியமே இல்லை. கடுமையான தாக்கத்தை இந்த 12 ராசியில் முதன்மை ராசி என்று அனுபவித்தவங்க யாரானா மீனராசிக்கார் மட்டும்தான். வேலை கல்வி எதுவாக இருப்பினும் உடன்பாவட்டம் எதுவான எல்லாத்தையும் படுத்து எடுத்ததில் பகவான் தான் இவங்களை கடைசி வரைக்கும் வழிநடத்தி செல்வது. குரு பகவான் ஒருவரே. விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு வக்ர பெயர்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. மேஷம் முதல் மீனத்து வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது, மேஷராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது, ஐயா கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க மேஷராசிக்காரங்க. இதுவரைக்கும் டஃப்பாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் சாமி. பயப்படணும் அவசியமே கிடையாது. தைரியமாக தன்னம்பிக்கையோடு நாம் இந்த குரு வக்ர பெயர்ச்சி கடந்து விடலாம். பயப்படணும் அவசியம் இல்லையா. 100%க்கு 100% உங்களுக்கு ஓரளவுக்கு மேன்மை தரும், நல்ல செல்வாக்கு கிடைக்கும் ஐயா. முதல்ல யார்னா பொருளாதார பிரச்சனை, அது சரியாயிடும் ஓரளவுக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக, இதுவரைக்கும் ஓரளவுக்கு லிமிட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போ கொஞ்சம் திருப்பியும் தலை தூக்குற மாதிரி தெரியும். கடந்து வர்றது, அதாவது நாம் முதல்ல கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருந்ததை எல்லாமே ஸ்டாப்பிட் ஆபராமனு இருக்கும். அதாவது ஐயா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தர வேண்டிய ரூபாயில் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ நிப்பாட்டி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். இது ஒரு 2 மாதங்கள் இந்த மாதிரி தடையை அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா, அதுக்கப்புறம் சரியாயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய மேன்மைக்கான அறிகுறி என்று கூட சொல்லுவேன். இப்போ வரப்போகிற காலங்கள் அவங்களுக்கு உன்னதமான காலமாக வரப்போகுது. இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த நேரத்தில். வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது மற்றவருடைய தலையீடும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட. நாம் எதனா ஒன்று தவறாக சொல்லிட்டு இருந்தால் அது நம்மளுக்கு தவறான பாதையில் நம்மளை வழிநடத்துகிற மாதிரி இந்த நேரத்தில் இருக்கும். மிதுனம் அடுத்ததாக சொல்லப்போனால், மிதுனத்து ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி. இந்த வக்ரகதி காலத்தில் அவர் 12ஆம் இடத்தில் இருப்பது, மற்ற இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, 12ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று செலவீனங்களும் அதிகரிக்கும். அதாவது வரவுக்கேற்ற செலவை விட டபுளாக இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது இந்த நேரத்தில். வக்ரம் என்று சொன்னாலே அதிகப்படியான வீரியத்தன்மை கொடுக்குற மாதிரி ஆகிடும். இந்த நேரத்தில் அதிகப்படியான வீரியத்தன்மை நாம் அனுபவிக்கிறாமல் இருக்கும். செலவீனங்கள் சற்று உயர்ந்தே காணப்படும், வருமானம் லிமிட்டாக இருக்கும், செலவீனங்கள் உயர்ந்தே காணப்படும் ஐயா, இதை தவிர்க்க முடியாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அடுத்ததாக கடகராசிக்காருங்க, ஓரளவுக்கு நல்ல நிம்மதி. இந்த சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த குரு வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு 100க்கு 80% தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு பலம் தரக்கூடிய அமைப்பு தான். இந்த கடகராசிக்காரங்க அனைவருக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். கடகராசிக்காரங்க இந்த மாதிரி பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்னேற்ற பாதை இருக்கும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எந்த பிரச்சனையாவது நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். பிரச்சனைகளை விட்டுட்டு நீங்கள் வெளிவருவீங்க. நல்ல ஒரு முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மாற்றங்கள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் தொழில் மாற்றம் கன்ஃபார்மே ஆகிடும் சுவாமி. இதுவரைக்கும் தொழில் மாற்றம் நாம் பண்ணலை, வேலையில் பிரச்சனையாக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர முடியலனா தொழில் மாற்றங்கள் கன்ஃபார்மே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெடியான அந்த இடத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு அமைப்பு. அதாவது வேலையில் இது வரைக்கும் அப்படியே டெம்பரவரியாக போயின்னு வந்ததுலாம் மாற்றங்கள் கொடுக்க வேண்டிய காலமெல்லாம் இது பர்மிட் சொல்யூஷனே கொடுத்துட்ருக்கேன். நேரம் நீங்கள் இந்த வேலை தான் செய்யணுன்ற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கே வந்துட்ருக்கோம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஒரு ஸ்டெடி மைண்டோடு நீங்கள் சொந்த தொழில் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இது வரைக்கும் மேலதிகாரிகள் டார்ச்சர்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்ருப்பீங்க. 80% ஒரு நல்ல அனுகூலமான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வேலையாகட்டும் வருமானமாகட்டும் இரட்டிப்பாக அமைக்கக்கூடிய அமைப்பு தான் சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. கன்னிராசி அடுத்ததாக வரக்கூடியது. கன்னிராசி ஒரு நல்ல அமைப்பு என்று சொன்னால் இந்த குரு வக்ர பெயர்ச்சி.
கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்ருக்கவங்க கன்னிராசிக்காரன் தான் இல்லைன்னு சொல்லு. இன்றைக்கி வரைக்கும் அதை தாக்கு பிடிச்சிட்டுருக்கோம் யாருனா அந்த தாக்கமே குரு பகவானால் தான் அவங்க தாங்கிட்டு இருக்காங்க. இல்லைனா எல்லா வேலையுமே விட்டுட்டு அவங்க எப்போ ஓடிட்டுருப்பாங்க. உடம்பாகட்டும் உடலாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு வெளியே போகக்கூடிய காலங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேருந்து அந்த குரு வக்கர பெயர்ச்சியால் தான் நின்றுட்டுருக்காங்க. தொந்தரவான விஷயங்கள் இப்போ அதிகரித்து கொண்டு வரத்துலையும் அவங்க சமாளிச்சிட்ருக்காங்க. எப்படின்னா ஓட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர பெயர்ச்சி ஓரளவுக்கு பரவாயில்லை, எதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா அவருக்கு கண்டகச்சனி வர்றதால சனி பகவானுடைய பார்வையும் ஏற்கனவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலையும் அவங்களுக்கு தொந்தரவு அதிகமாகிடுச்சு. இதையும் தாங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க பாரு, அதுதான் திறமையான காலம். அதை குரு பகவான் கொடுத்துட்ருக்கார், அதை சமாளிச்சிட்ருக்கார். எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற அளவுக்கு திறமை கொடுத்துருக்கான் பாரு, அதுதான் பெரிய மேன்மை. கன்னியை பொறுத்த வரைக்கும் எதையும் முறியடிக்கும் தன்மை இன்னும் ஒரு இரு மாதங்கள் பொறுத்துக்கினாங்கன்னா எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து இவங்க வெளிவரத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லும். ஒரு சைலண்ட் மோடு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நிம்மதியாக இருப்பாங்க. பிரச்சனையிலிருந்து இவங்க வெளிவரத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லும். ஒரு வழி காட்டுதல் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வழி காட்டக்கூடிய காலம் இந்த பொழுது வந்து கொண்டிருக்கிறது. துளாராசி மறைமுக எதிரிகளால் தாக்கப்பட்டிருந்தாங்க பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு அவங்க நிம்மதி என்று சொல்லி எங்கே நிம்மதியாகுதோ அந்த ரெஸ்டான இடம் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்காங்க. இந்த குரு வக்கர பெயர்ச்சி அதிகப்படியான இன்பத்தை கொடுக்கறது யாரான்னா துளாராசிக்கு மட்டும்தான். உண்மையாக சொல்லப்போனால் இது வரைக்கும் அவங்களால் எதையுமே சமாளிக்க முடியல, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் வகப்பட்டுருக்காங்க. இந்த குரு வக்கர பெயர்ச்சியில் தான் ஓரளவுக்கு அவங்க வீட்டை விட்டோ வெளியே விட்டோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை கொடுத்து அனுகூலமாக இருந்தவை எல்லாமே விட்டு வெளியே வரப்போத்து யாரான்னா துளாராசிகார் மட்டும்தான். ஒரு நல்ல அமைப்பு கூடுதல் வருமானமும் தேடி வரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது விருச்சிகராசி. ஐயா விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கர பெயர்ச்சி இப்போ நடந்துட்டுருக்கிறதுலையும் இவங்க ஓரளவுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நோயாகட்டும் கடனாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயும் இனிமேல் ஜெனியூன் டைப்பாக வாழ போகிறவங்க யார்றான்னா விருச்சிகராசி தான். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி, நல்ல ஒரு முன்னேற்றம் தரும், நீங்கள் பக்குவப்பட வேண்டிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஏதாவது நிறைய பிரச்சனையும் நீங்கள் தாண்டி வந்துட்ருக்கீங்க, நிறைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீட்டெடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. சரியான ஒரு நேரம் என்று சொன்னால் உங்களுக்கு குரு பகவான் வக்கரகதி காலத்தில் எல்லாத்தையும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார், எல்லா விதமான பிரச்சனை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த வக்கரகதி காலத்திலையும் உங்களை தாக்கி பிடிச்சிட்ருக்கார். அதை தான் சொல்லணும், குருவின் பார்வை கோடி நன்மை என்று சொல்கிறாங்களே என்னத்துக்கு சொல்கிறாங்க, இதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு நிகழ்வு என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் விருச்சகத்தை பொறுத்தவரை 100க்கு 100 மார்க் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பிடிக்கின்றது இந்த குரு வக்கர பெயர்ச்சி. சனி பகவானுடைய வக்கரகதி காலம் முடியும் பிறகு உங்களுக்கு எவ்வளவோ ஃப்ரீயாகிடுவீங்க, எல்லாமும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அடுத்ததாக வர்றது தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தாலும், அதாவது எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை, இப்போ ஓரளவுக்கு தனவரவு வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு முன்னே 6 மாத காலங்கள் எதுவுமே இல்லைனாலும் இந்த குரு வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கூடுதல் வருமானத்தை பெற்று தந்து கொண்டு தான் இருக்கார். சைலண்ட் மோடில் போனது கூட, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சொட்டர் போட்டு சாதிச்சு. தனுசு ராசிக்காரங்க வேலைக்கு போகிறதுக்கு எண்ணமே வரல, கம்முன்னு வீட்டில் கூட படுத்தலாம்னு கூட நினச்சிருப்பாங்க நிறைய பேர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உடனுக்குடனே இப்போ வேலை சார்ந்த விஷயம் திருப்பி அவங்களே மூமெண்ட் எடுக்கிறாங்க, நாம் செய்யலாம் அப்படி கொள்ளலாம். அந்த காலங்கள் எவ்வாறு இருக்குது பாரு, இறைவன் என்னென்ன கொடுக்குறாரோ அது எல்லாத்தையும் செயல்படுத்துகிறாரு குரு பகவான். இந்த வக்கரகதி காலத்தில் திருப்பியும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக ஒரு, அதாவது தப்பித்து நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கூடுதல் வருமானத்தை கொடுத்து கொண்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 மாதம் பண்ணாத பேலன்ஸை இப்போ 6 மாத காலங்கள் நம்மளுக்கு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்து தரப்பார். பயப்படணும் அவசியமே இல்லை, தைரியமாக வெற்றி நடையும் வீர நடையும் போடக்கூடிய காலம் தான் தனுசு ராசி. மகரம். அடுத்ததாக வருவது மகர ராசிக்கார். இது வரைக்கும் துன்பத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் 1 மாதங்க, 10 நாட்கள் கூட சொல்லலாம், அந்த ஐப்பசி 8க்கப்புறம் நீங்கள் வேறு லெவல் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் என்று சொன்னால் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணம் மகர ராசிக்காரங்க ஆயிருக்கு. வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பகவானுடைய பார்வை பட்ட இடமெல்லாம் உங்களுக்கு தீர்க்கமான முடிவு நல்ல ஒரு செயலாக்கம் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு ஐயா. திருமண வாய்ப்புகள் நிறைய பேர், ஏன்னா ஜாதகமே நம்ம தானே பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஆவலை திருமண பாக்கியம் இல்லை இல்லைன்னு சொன்னவங்க மொத்த பேருக்கும் மகர ராசிகாரங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியங்கள் உடனுக்குடனே நடந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம். வன்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெலாம் நிறைய பேர் விடுதலை ஆகிட்டாங்க. என்ன காரணம்,
மகர ராசியால் இந்த ஜென்மசனி அதாவது ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தவர் விடைபெற்று செல்ல போகிறார். அடுத்த மாதத்துலேருந்து அவங்க வேறு லெவல் என்று கூட சொல்லுவேன். மகர ராசி மீண்டும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வெற்றி அடிப்படை என்று சொல்லக்கூடிய வெற்றி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய காலங்கய்யா. அவங்களுடைய வாழ்க்கை தரம் இனிமேல் அவங்கள தொடர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. லட்சியத்தோடு அவங்க வாழ போகிறாங்க. பயப்படணும் அவசியமே இல்லை. கும்பராசி அடுத்தராக வரவர் கும்பராசிக்கார் ரொம்ப சிறப்பு என்று கூட சொல்லுவேன். மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி. அப்படியே அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க ரொம்ப ஒதுங்கி 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 என்ன தான் ஒளிஞ்சு போகிறதுனே தெரியாமல் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. பகவானுடைய பார்வையால் அந்த வக்ரகர் பார்வையால் ரொம்ப சிறப்பினை தரக்கூடிய அமைப்பில் ரொம்ப அதாவது ஜென்மசனியை அனுபவிக்க முடியலைங்க. என்னால் முடியலை, எதையும் சொல்ல முடியல. எங்கே பார்த்தாலும் கடன் ஆயிடுச்சு. எந்த பிறகு வந்து எப்படி தான் செலவாச்சுனே தெரில. இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு இருக்காங்கன்னா ஏன்னா குரு பகவானுடைய பார்வையால் இன்றைக்கி தொழிலை புட்டுந்தாங்கிறாங்க, தொழிலை பார்த்துருந்தாங்கிறாங்க, வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த வேலைத்தன்மை யாரா கொடுக்குறாருன்னா பகவானுடைய பார்வையால் தான் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. குரு பகவானுடைய அமைப்பால் இவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை என்று கூட சொல்லலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அடுத்ததாக வரவர் மீனத்தை பொறுத்த வரைக்கும் விரயச்சனியர் ஜென்ம ராகு எல்லாமே நடந்துட்டுருக்கு. கடுமையான தாக்கத்தை இந்த 12 ராசியில் முதன்மை ராசி என்று அனுபவித்தவங்க யார்றான்னா மீனராசிக்கார் மட்டும்தான். வேலை கல்வி எதுவாக இருப்பினும் உடன்பாவட்டம் எதுவான எல்லாத்தையும் படுத்து எடுத்ததில் பகவான் தான் இவங்களை கடைசி வரைக்கும் வழிநடத்தி செல்வது குரு பகவான் ஒருவரே. அவர் மூன்றாம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வைக்கான பலாபலங்கள் ஓரளவுக்கு மைனஸ் டிகிரி வரைக்கும் போனவங்க எல்லாம் திருப்பி அந்த நார்மல் டிகிரிக்கு வந்தது யார்றானா குரு பகவானால் தான். இந்த விரயத்தையோடு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவர் யார்றானா சனி பகவான். இந்த சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தை அனைத்தையும் அந்த ஈவன் பண்ணது யாரானா குரு வக்கர பெயர்ச்சியில் இவங்களை எல்லாத்தையும் ஈவன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பது மீனராசிக்காரங்க. நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் இனிமேல் வருகின்ற காலத்தில் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த தோஷங்கள் அனைத்தும் விலகி திருமண பாக்கியம் கிட்டப்போகுது. முதல்ல கிடைக்கிறது திருமண பாக்கியம், குழந்தை பேர் எல்லாமே கிடைக்க போதையா. ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு புதிய சொந்த தொழில் செய்ய போகிறாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.